எழுதுவது எப்படி? அதற்கு சில விதிமுறைகள் உள்ளது. ரூல் 1. உயிர் எழுத்து. ஒரு சொல்லின் முதலாவது மட்டுமே வரும். எடுத்துக்காட்டு, இலே உயிர் எழுத்து ஈதா வரும். இந்த ஈ கலையாது. உயிர் எழுத்து நடுலையும் கடைசியிலையும் வராது. குயில் உயிர் எழுத்து ஈ வராது. நாய்க்கும் உயிரெழுத்து ஈ வராது. அதுபோல் நளனாவும் ஒரு சொல்லின் முதலாவது மட்டுமே வரும். எடுத்துக்காட்டு, நண்பன் நன்றி. ரூட் 2. மெய்யெழுத்து ஒரு சொல்லின் முதலாவது வராது. ரூல் 3. உயிர் மெய்யெழுத்துக்கள் ஆகிய ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா லா குட்டிலா பெரியலா ழா குட்டிரா பெரியரா ஒரு சொல்லி முதலாவது வராது. எடுத்துக்காட்டு, லட்சுமி எழுத்து முறை இது சொல் முறை. ரங்கநாதன் எழுத்து முறை சொல் முறை. ரூல் 4. எடுத்துக்காட்டு, குயில் ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து பக்கத்துல பக்கத்துல வராது. அப்ப எப்படி சரியா எழுதுறது? கு ஒருமை பண்ணே ஆக மாற்றம் போது வரிகளா பெரியலாம். எடுத்துக்காட்டு, பள்ளி பள்ளிகள் கண் கண்கள் வீடு வீடுகள். ரூல் 6. ஒரு சொல்லி மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் எழுத்து அதே மெய்யெழுத்து வரிசையிலே வரும். எடுத்துக்காட்டு, அண்ணன் அக்கா மன்னன் ஆற்றல் பள்ளி அள்ளி. ரூல் 7. சின்னடா பெரியலா சின்னடா பெரியனா சின்னரா பெரியரா. யா எங்க வரும் கன்ஃபியூஷன் இருக்கா? சின்னலா சின்னனா சின்னரா உச்சரிக்கும் போது நாக்கு பல்ல பக்கத்திலே வரும். எடுத்துக்காட்டு, அள்ளி அண்ணம் மரம் பெரியலா பெரியனா பெரியரா உச்சரிக்கும் போது நாக்கு அன்னத்தை தொடும். எடுத்துக்காட்டு, பள்ளி கண்ணன் அறம் ழா உச்சரிக்கும் போது நாக்கு உள்ளமடியும். எடுத்துக்காட்டு, பழம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கிஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.